உங்களுக்கு சமாதானம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நாம் நம்முடைய தாய்மார்களை, நம்முடைய சகோதர சகோதரிகளை கர்ப்ப காலங்களில் பார்த்துருப்போம். அவங்க கன்சீவாக இருக்கும்போது அநேக வேதனைப்படுவாங்க. உட்கார முடியாது, நிமிர முடியாது, நடக்க முடியாது, சரியாக சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. இப்படி அநேக கடினமான ஒரு பாடுகளை அவர்கள் அனுபவித்து கொண்டிருப்பார்கள். அன்பானவர்களே, அந்த கடினமான பாடுகளுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு மகனோ மகளோ பிறந்துட்டா அந்த பாடுகளை, அந்த வேதனையை நினைக்க மாட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் நானும் பல கவலை, கஷ்டம், நெருக்கப்படுறோம், நமக்கு ரொம்ப வேதனை, தூக்கம் இல்லை, சஞ்சலப்படுறோம், என் வாழ்க்கை எப்படி இருக்குமோன்னு புலம்பிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு என் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், நீங்கள் அழுது புலம்புவதில்லை, உங்கள் கண்ணீரை அடக்கி கொள்ளுங்கள், உங்கள் கண்களுக்கு உள்ள கண்ணீருக்கு தக்க பலனுண்டு. என் ஆண்டவர் உங்களுடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற பண்ணுவார், உங்கள் தோல்விகள் வெற்றியாய் மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார். தெய்வ பாதத்தில் அமர்ந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஒரு வெற்றி உண்டு, ஒரு ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் வழி நடத்துவார். ஆமென். தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்காக நீங்கள் மறக்காமல் ஜெபம் பண்ணுங்கள். இந்த செய்தியை குறித்த குறைகள் நிறைகளை என்னோட கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். கர்த்தர் உங்களை பலத்தால், சுகத்தால், சமாதானத்தால் வழி நடத்தட்டும். தேவனுடைய அன்பும் அவருடைய பரிசுத்த கிருபையும் உங்களோடு இருக்கட்டும். ஆமேன். ராணிக்கு மேலாக துதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார், தாங்கிடும் பலன் தருவார், தப்பித்தல்ல வழி செய்வார், நீ தப்பித்தல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், இங்கே கைவிட மாட்டார், இங்கே கைவிட மாட்டார்.